ஒரு கிச்சன் ஒரு போர்டிகோ அதே மாதிரி மேலையும் கட்டணுங்க. எவ்வளவு ஆகுங்க? போர்டிகோ மேல கட்ட மாட்டாங்கம்மா. போர்டிகோ கட்ட மாட்டாங்க, ஆனா அதே மாதிரி முன்னாண்ட இது போடுவாங்க. அதுக்கு பால்கனின்னு பேருமா? நன்றிங்க. சரி, அதே மாதிரி மேலே ரெண்டு பெட்ரூம்பு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு பால்கனி கட்டணும். எவ்வளவு ஆகு அப்படின்னு யோசனை கேட்டார். அவர் கணக்கு போட்டு சொன்னாருங்க, கீழே கட்டோன்னா 15 லட்சம் ஆகு, மேலே கட்டோன்னா 11 லட்சம் ஆகுன்னு சொன்னார். உடனே அந்த யோசனை கேட்டு போனவர் சொன்னார், ஏனும் கீழே கட்டோன்னா 15 லட்சம், மேலே கட்டோன்னா 11 லட்சம், அப்போ ஒன்று வந்துங்க முதல்ல மேலே கட்டிடுங்க, அப்புறம் கீழே கட்டலான்னு சொன்ன கதையாக இருக்குதுங்க. மூணு பேர் தாரந்தான்னு பேச வந்திருக்கிறது. குடும்பத்தினுடைய அஸ்திவாரமே தாய் தானுங்க. அந்த அஸ்திவாரம் மட்டும் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அதன் மேலே கட்டப்படுற கட்டிடங்கள் தான் தாரம். அப்போ அந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கட்டடங்க முதல்ல கல்யாணம் பண்ணி தாரம் மாறுறது தான் முதல் கீழே கட்டுறது, அப்புறமா தான் தாயாக முடியும். கல்யாணம் பண்ணி மனைவி ஆனால் தானே அப்புறம் தாயாகவே ஆக முடியும். அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா கீழே வந்து முதல் ஆரம்பம் வந்து மனைவி ஆகிறது, அப்புறமா தானே தாயாகிறது. நடுவர் அவர்களே, உங்கள் பார்வையில் அது கரெக்டுங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. தேப்பு கட்டாயிடுச்சு. இல்லை, இங்கே இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறோங்க, இல்லைன்னு சொல்லலைங்க. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் என்ன வாழ்க்கைப்பட்டு வரும்போது ஆளுமை செலுத்துறக்காம வர்றீங்க? குடும்பத்தையே ஆட்டி படைக்கிறக்கெல்லாம் வர்றீங்க. இப்போ ஒரு வழக்கம் உண்டுங்க இந்த மண்ணில், விளக்கேத்தருக்கு ஒரு மருமக வேணும், விளக்கேத்தருக்கு ஒரு மருமக வேணும்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாளும் அஞ்சு முக விளக்கு எடுத்துகிட்டு வருது. அந்த அஞ்சு முக விளக்குக்கு எங்கள் அக்கா வைஜெந்தி அக்கா வந்து ஒரு விளக்கம் சொல்லுவாங்க பாருங்க. உலகத்தில் யாருமே அதுக்கு அப்படி ஒரு விளக்கம் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு விளக்கம் எங்கள் அக்கா சொல்லும். அந்த அஞ்சு முக விளக்கை எடுத்துட்டு அந்த பொண்ணு வர்றா, பார்க்குற கணவன் சொல்கிறா, அம்மா அவள் விளக்கெடுத்துட்டு வர்றாமா, விளக்கெடுத்துட்டு வர்றாமான்னு. அம்மா சொல்கிறாங்க, டே அவள் பத்த வைக்க வர்றாடா, பத்த வைக்க வர்றாடான்னு சொல்கிறாங்க. நடுவர் அவர்களே, விளக்கு பத்த வச்சு குடும்பத்தை விளக்கம் பெற செய்வாங்கன்னு பார்த்தா 10 நாளில் பத்த வச்சிட்றா. என்ன சொல்கிறா? ஒன்று, இந்த குடும்பத்தில் நான் இருக்கணும், இல்லைன்னா உங்கள் அம்மா இருக்கணும். ஒரு சர்வே பண்ணினாங்க, நிறைய ஆண்கள்கிட்ட ஒரு சர்வே பண்ணினாங்க. வீட்டில் அம்மாவுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துச்சுன்னா நீங்கள் யார் பக்கம் நிற்பீங்கன்னு கேட்டாங்க. அதில் நிறைய ஆண்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அம்மாவுக்கும் மனைவிக்கு சண்டை வந்துச்சுன்னா அம்மா பக்கமும் நிற்க மாட்டோம், மனைவி பக்கமும் நிற்க மாட்டோம், டாஸ்மாக் கடை பக்கம் போய் நின்றுவோம்னு சர்வே பண்ணாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.